வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஜே கே இன்னைக்கு நடந்த சம்பவம் இது விழிப்புணர்வுக்கான வண்டிதான் முப்பது ஏ யு அறுபத்தி ஒன்று நாற்பத்தொம்போது இந்த வண்டி வந்து பாத்தீங்கன்னா இப்போ தலைவாசலில் நிற்கிது தலைவாசலில் என்னுடைய ஃப்ரெண்டோடைய குடோனில் தான் நிற்கிது ஆக்சுவலாக ஆறு ஆறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இன்றைக்கி நடந்த சம்பவம் தான் இது இது விழிப்புணர்வு கணோலி தான் இந்த வண்டி வந்து இப்போ தலைவாசல் நிற்கிது சேலம் மாவட்டம் மேட்டுப்பட்டி டோல்கேட்டில் இன்றைக்கி மதியம் என்னுடைய நண்பருக்கு வந்து ஒரு மெசேஜ் வருது டோல் வந்து பாஸ் ஆன மாதிரி ஒரு ஐம்பது ரூபா பிடிச்சிருக்காங்க அந்த ஃபாஸ்டேக்கில் இருந்து காசை பிடிச்சிருக்காங்க அவர் என்கிட்ட கேட்குறாரு என்னங்க வண்டி இங்கே தான் நிற்கிது ஆனால் அமௌண்ட் வந்து லெஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி எங்கிட்ட கேட்குறாரு நல்லா செக் பண்ணி பாருங்கள் பழசாக இருக்க போது அப்படின்னு சொன்னேன் நானே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்தா இன்றைக்கி காலையில் எட்டரை மணிக்கு வந்து அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் இன்க்ளூட் பண்ணுறேன் இன்க்ளூட் பண்ணுறேன் காலையில் இன்றைக்கி காலையில் வந்து வண்டி பாஸ் ஆன மாதிரி வந்து அமௌண்ட் எடுத்திருக்காங்க எனக்கும் டவுட் ஆகிடுச்சி சரி என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு யோசிச்சுட்டுருக்கிற சமயத்தில் தான் சரி டோல்கேட்டை வந்து டோல் ப்ளாசாவை வந்து கால் பண்ணி கேட்போம் இது என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே தலைவாசலுக்கு பக்கத்தில் இருக்கிற நெத்தக்கரை டோல்கேட்டுக்கு ஃபோன் பண்ணி சேலம் மேட்டுப்பட்டி டோல் பிளாசாவுடைய ஹெல்ப்லைனு அல்லது மேனேஜர் நம்பர் வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இதை கேட்டோம் அவங்க உடனே எங்களுக்கு நம்பர் கொடுத்தாங்க நம்பர் கொடுத்த உடனே என் நண்பர் வந்து கால் பண்ணி கேட்டார் இந்த வந்து இப்போது தலைவாசலில் நிற்கிது ஆனால் என்னுடைய அமௌண்ட்லேருந்து ஃபிஃப்டி ருபீஸ் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு உடனே அந்த மேனேஜர் வந்து கொஞ்சம் நேரம் எனக்கு டைம் கொடுங்க நான் அதை பார்த்துட்டு உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன்னு சொன்னார் அப்புறம் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆகிடுச்சு எங்களுக்கு கால் கட் ஆகிடுச்சு கால் கட் பண்ணி ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ்க்கு அப்புறம் மறுபடியும் எங்களுக்கு கால் வருது சார் இந்த மாதிரி எங்கள் இருந்து தான் ஒரு சின்ன தப்பு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த நம்பர் ஆக்சுவலாக டிஎன் முப்பதுன்னு இருக்கிற இந்த நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா டிஎன் முப்பத்தாறுன்னு சொல்லிவிட்டு ஒரு வண்டி வந்து மூவ் ஆயிருக்கு அவங்க டோல் பிளாஸா விட்டு வெளியே போயிருக்கு ஆனால் அது ஒரு சின்ன மிஸ்டேக்னால யார் யாரோ ஒருத்தர் போனதுக்கு என்னுடைய நண்பருடைய அமௌண்ட்லேருந்து ஐம்பது ரூபா லாஸ் ஆகிருக்கு இது லாஸ் தான் அவர் வண்டி எடுத்துகிட்டு போய் அமௌண்டு லெஸ் ஆகிருந்ததுனால் கூட ஓகேன்னு சொல்லலாம் இப்போ யாரோ ஒருத்தர் போனதுக்கு டிஎன் முப்பத்தாறு போனதுக்கு டிஎன் முப்பது எப்படி வந்து பே பண்ணும் அது தப்பு தானே ஆக்சுவலாக அது வந்து இவர் கேட்டது கரெக்டான ஒரு ரீசன் அவங்க கொடுத்தாங்க டிஎன் முப்பத்தாறுக்கு பதில் டிஎன் முப்பது போட்டுட்டாங்க அதனால் உங்கள் அமௌண்ட்லேருந்து ஒரு ஃபிஃப்டி ருபீஸ் போயிடுச்சு அப்படின்னாங்க சரி இதுக்கு என்ன சொல்யூஷன் கேட்டோம் அப்படின்னா அவர் என்ன சொல்லிட்டார் அப்படின்னா மேனேஜர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா சார் நீங்கள் எப்போயாவது சேலம் வந்தீங்கன்னா முன்கூட்டியே எங்களுக்கு தகவல் கொடுங்க நீங்கள் போகும்போது போகும்போது ஃப்ரீயாக அந்த ஃபிஃப்டி ருபீஸ்க்கு என்ன இதோ அதை நான் உங்களுக்கு சரி பண்ணி கொடுத்துட்றேன் அப்படின்னாரு அவங்க நமக்கு பேமெண்ட்டும் திருப்பி ரீஃபண்ட் பண்ணலை ஏன்னா அது எப்படி ரீஃபண்ட் பண்ணுவாங்களோ அது இதுவரையும் நாங்கள் இதை ஒரு சம்பத்தை எதிர்நோக்கவே இல்லை அதனால் இவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா மேனேஜர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் திருப்பி சேலம் வரும்போது சொல்லுங்கள் கண்டிப்பாக முன்கூட்டியே சொல்லுங்கள் நான் போகும்போது உங்களுக்கு ஃப்ரீயாக விட்டுறேன் மறுபடியும் ஃப்ரீ கிடையாது இப்போ எடுத்துக்கிட்டாங்க நாங்கள் என்றைக்கோ போகிறதுக்கு உண்டான சார்ஜஸ் வந்து இப்போ எடுத்துக்கிட்டாங்க நீங்கள் போகும்போது அப்போ வந்து நாங்கள் விட்டுறோம் வரும்போது சார்ஜஸ் எடுத்துக்குவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதே மாதிரி உங்களுக்கும் நடந்தது அப்படின்னா கண்டிப்பாக டோல் பிளாஸாவை அவங்க ஹெல்ப்லைன கூப்பிட்டு கேளுங்க ஒரு லாஸ் ஒரு நான் ஒரு ஐம்பது ரூபா லாஸ் ஆகிட்டேன் அப்படின்னா எனக்கு மட்டும் அது ஐம்பது ரூபாயில்ல இந்த மாதிரி ஒரு பத்து பதினஞ்சு வண்டிக்கு போயிடுச்சு அப்படின்னா இந்த அமௌண்ட் எங்கே போய் சேரும் இது யோசிக்கக்கூடிய விஷயந்தான் என்னுடைய நண்பர் வந்து சரியாக கையாண்டுருக்கார் இந்த விஷயத்த உடனே வந்து லேட் பண்ணாமல் வித்தின் ஒரு ஃபைவ் மினிட்ஸ்லேயே வந்து என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு நான் கூகுளில் நம்பர் தேடிட்டு இருந்தேன் அவர் அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு நண்பரை பிடிச்சி நத்தக்கரை புடி நத்தக்கரை டோல்கேட்டை பிடிச்சார் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா சேலம் மாவட்டம் மேட்டுப்பட்டி டோல்கேட் டோல் பிளாஸா அவருடைய மேனேஜருக்கே கால் பண்ணி பேசவும் எங்களுக்கு இந்த ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் எங்களுக்கு கிடைச்சது இந்த மாதிரி தப்பு நடந்திருக்கு அப்படின்னு இதுவும் ஒரு தப்பு தான் இந்த தப்பை வந்து அலட்சிய படுத்தாமல் நமக்கு ஒரு இழப்பீடு ஆகிடுச்சு அப்படின்னா அது என்னன்றது முதல்ல ஆராயணும் அந்த வகையில் வந்து என்னுடைய நண்பர் வந்து ஆராய்ந்துருக்காரு உடனே அதுக்கு தீர்வும் கிடைச்சிருக்கு ஆனால் இது தீர்வு வந்து நாங்கள் கண்டிப்பாக சேலம் போகும்போது இது நிறைவேறுதா இல்லையன்றது அந்த காணொலியும் நான் இதில் பதிவிடுவேன் பார்க்கலாம் இதை பொறுத்திருந்து தான் பார்க்கணும் இந்த மாதிரி உங்களுக்கு எதாவது சம்பவம் நடந்ததுன்னா அதை கண்டிப்பாக வந்து ஆ இந்த மாதிரி உங்களுக்கு எதாவது சம்பவம் நடந்ததுன்னா கண்டிப்பாக அந்த டோல் பாசாவோடைய மேனேஜருக்கே டேரெக்டாக கால் பண்ணுங்கள் அங்கே இறங்கி நம்ம சண்டை பண்ணி நம்ம சண்டை பண்ணிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் அது தேவையில்லைன்னு நினைக்கிறேன் சப்போஸ் வந்து நம்ம அங்கே போகும்போது ஏதோ பிரச்சனை நடந்ததுன்னா அந்த டோல்லையே நிறுத்தி நம்ம கேட்கலாம் இந்த மாதிரி வண்டி ஒரே இடத்துல நிற்குது ஆனால் இருக்கும்போது இந்த இடத்துல நிற்கும் போதே பைசா போகுது அப்படின்னும் போது வந்து அது என்ன சொல்கிறது லாஸ் பெரிய லாஸ் தான் பார்த்து விழிப்பாருங்க இதே போல் எந்த டோல் போனாலும் நமக்கு தான் இந்த பில்லு வந்திருக்கா இல்லை வேறு நம்பருக்கு கொடுத்துருக்காங்களா வேறு நம்பர் போட்டு கொடுத்துருக்காங்களா இப்போ எதுவும் இல்லை எல்லாமே வந்து டாக் ஆகிடுச்சு எங்களுக்கும் டவுட் என்னென்னா பைசா கொடுத்துட்டு போய் கூட ஃபாஸ்டாக் இருக்குது ஃபாஸ்டாக் இருக்கும்போதே எங்களுக்கு டவுட் என்னென்னா பைசா கொடுத்து போயிருந்தால் கூட நம்பர் மாற்றி அடிச்சிருக்கலாம் எப்படி இது அப்படின்ற போது தான் கொஞ்சம் டவுட் டவுட்டாகிடுச்சி உடனே ஸ்டெப் எடுத்ததினால ஒரு எங்களுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்குது நீ இப்படியும் சில சம்பவங்கள் நடந்துகிட்டு தான் இருக்குது ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க ஒரு நார்மலாக ஒரு எஸ்எம்எஸ் வருது அப்படின்னு அலட்சியப்படுத்தாதீங்க உடனே அந்த எஸ்எம்எஸ் என்னன்றது படித்து அதுக்குண்டான செயல்களை சரியாக செய்யுங்க இந்த விழிப்புணர்வு காணொலி உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது சம்பவங்கள் நடந்ததால் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இது வேறு யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் சந்திப்போம் அடுத்த காணொலியில் நன்றி வணக்கம்